இன்டர்நெட்டில் 2-3 இயர்ஸாக செம்மவே ஹைப்டு பிராண்ட் அப்படின்னா கோசாரெக்ஸ் தான். Cosrx வந்து ஒரு கொரியன் ஸ்கின் கேர் பிராண்ட் அண்ட் அவங்களோட ஸ்னெல் மியூசின் பேஸ் பண்ணி லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஹிட்டாக எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அதிலிருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணது. ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட 4 மந்த்ஸாக வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக லைனாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் கிளென்சர் தான், லோ பிஹெச் குட் மார்னிங் ஜெல் கிளென்சர். ஸோ இதை வந்து நான் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதை ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ப்ரைட்டாகவும் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுக்குது. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஜெல்லைக்காக இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, லைட் வெயிட்டு, இது உங்களோட நேச்சுரல் ஆயில்ஸை வந்து ஸ்ட்ரிப் பண்ணவே பண்ணாது, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட டெக்ஸ்சர். அதுக்கு மேலே இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வந்து எனக்கு ஏதாவது சேஞ்ச் தெரியுதா அப்படின்னா பெருசாக கிடையாது. பட் நல்லா கிளென்ஸ் ஆகுற மாதிரி இருக்கே தவிர இதில் வேறு எந்த எஃபெக்டும் எனக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இந்த ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலாக இப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஓகே, இதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாப்போடலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேல் 96 மியூசின் எசன்ஸ். இதுதான் இருக்கிறதுலையே ட்ரெண்ட் ஆகிட்டு ஹைப்பான ப்ராடக்ட். இது வந்து டோனர் கிடையாது, எசன்ஸ் அப்படின்றது சீரமும் கிடையாது, டோனருக்கும் சீரமுக்கும் நடுவில் இருக்க கன்சிஸ்டன்சி. ஸோ இதுதான் வந்து 96% ஸ்னெயில் மியூசினில் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸாக்டாக இவங்க கிளைம் பண்ணுற மாதிரியும் மற்றவங்க சொல்கிற மாதிரியும் வேறு லெவல் ப்ராடக்ட் தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருந்தது. பட் இந்த ஸ்னெயில் எசன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்ல பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்னோடய ஸ்கின் பேரியர் வந்து இது டோட்டலாக சூப்பராக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட எஃபெக்ட் வந்து இமீடியட்டாக கண்டிப்பாக தெரியாதுங்க. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட ஸ்கின்ல ஒரு க்ளோ, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீல் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் கண்டெய்னரில் தான் வரும். ஸோ நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி பிசபிசா அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் ஸ்கின்ல போட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. பட் ஸ்கின்ல நீங்கள் போட்டு பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அந்த பிசப்பிசப்பு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அண்ட் நல்ல க்ளோ இருக்கும் ஃபேஸுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வர்த். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்ரீம். இந்த ஐக்ரீம் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணது. ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தம்போது எப்போவுமே வந்து ஐக்ரீம் அப்படின்றது ஒரு ஆடட் தேவையில்லாத ஒரு ஸ்டெப்புன்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஐக்ரீமோட யூஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஹைப்காக மட்டும்தான், ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பிராண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இதை யூஸ் பண்ணும்போது என்னால் சேஞ்ச் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நல்லாவே என்னோடய அண்டர் ஐஸ் வந்து குறைஞ்சிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்டர் ஐஸ். பட் இந்த க்ரீம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. அகெயின் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஸ்னெயில் மியூசின் தான் அண்ட் பெப்டைட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே பம்ப்ளை கண்டெய்னரில் வரும். இது வந்து ஒரு ஒயிட் கலரில் டெக்ஸ்டர்டு க்ரீமு. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்சர்வ் ஆகும். இது நல்ல திக் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இந்த க்ரீம் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இது எப்போவுமே வந்து அடிஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மேண்டேட்ரின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஓகே, இதுக்கப்புறமேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் 92 ஆல் இன் ஒன் க்ரீம். இதுவுமே வேறு லெவல் சூப்பரான க்ரீம் தான். நான் அந்த எசன்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து இந்த க்ரீம் எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும்ல அதெல்லாம் கூட ஸ்மூத் அவுட் பண்ணி ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக காட்டுது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், இந்த எசன்ஸும் இந்த க்ரீமுமே வந்து நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு கேப்போடு வருது. ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அந்த எசன்ஸ் மாதிரியே ஒரு டெக்ஸ்சர் தான். பட் இதுவுமே ரொம்ப ஒரு லைட் வெயிட் க்ரீம் தான். ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது
இந்த மாதிரி இதுவுமே அப்சர்வ் ஆகிற ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்ப லைட் வெயிட் க்ரீம் தான். உங்கள் ஃபேஸில் வந்து ஆயிலியாக அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகாது. ஸோ இதுவுமே என்கிட்ட கிட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் சூப்பரான க்ரீம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா. அண்ட் மார்னிங் டைமில் நான் அந்த ஜெல் கிளென்சர் யூஸ் பண்ணுற மாதிரி நைட் டைம் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இந்த ஸ்னேல் மியூசின் ஜெல் கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். இது வேறு லெவல் சீரியஸாக. நம்ம நைட் டைமில் ஃபேஸ் மார்னிங்லேருந்து ஸ்வெட்டாக இருக்கட்டும் டர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பில்டப் ஆகிருக்கும் ஃபேஸில் நம்மளோட ஸ்கின் கேருக்கு மேலே. ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா சூப்பராக ஃபேஸ் வந்து க்ளீனாக எப்படி சொல்கிறது ஒரு வைப் பண்ணி ஒரு நல்ல ஷைன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நல்லா ஃபீல் கொடுக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு கிளென்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெல் பிஹெச் மார்னிங் கிளென்சர் கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். பட் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம். ஸோ இது வந்து வேறு லெவல் ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டில் நான் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ கிளாரிஃபைங் ட்ரீட்மெண்ட் டோனர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இதை நான் எனக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ப்ராப்ளமாக ஸ்கின் அப்படின்றதுனால இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரெக்டாக ஸ்ப்ரே பாட்டிலில் தான் இருக்குது. ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது தெரியும். ஸ்ப்ரேயில் டைரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது எனக்கு நிறையா வந்து பிம்பிள்ஸ் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேப் பண்ணேன். பட் அப்போவுமே எனக்கு செட் ஆகலை. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்கினோடனே டெய்லியும் யூஸ் பண்ண கண்டிப்பாக யூஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 2 டேஸ் ஆர் 3 டேஸ் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் அப்போவுமே செட் ஆகலை. சரி ஒருவேளை என்னோடய ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால டைரெக்டாக இந்த மாதிரி ஏஹெச்ஏ பிஹெச்ஏ ஆக்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செட் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்னெயில் மியூசின் எசன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் வரல. பட் நான் இதை இப்போ ஒரு 4 மந்த்ஸாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதனால் பெருசாக எந்த எஃபெக்டும் தெரியல. ஸோ நான் இதை நெக்ஸ்ட் டைம் வாங்குவேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் என்னோட ஸ்கின் டைப்புக்கு எனக்கு இது எந்த எஃபெக்டுமே கொடுக்கல. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான் நான் வந்து இந்த பிராண்டில் ட்ரை பண்ண ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் கண்டிப்பாக வருது. பிகாஸ் இது வந்து கொரியன் பிராண்ட் அப்படின்றதுனால நம்ம இங்கே இதை ஷிப் பண்ணும்போது அங்கே ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டுமே வந்து நமக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ இது எடுத்தோடனே நீங்கள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. நானுமே அதை தான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி மினி பேக்கேஜஸ் வந்து டோட்டலாக வருது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை தான் ட்ரை பண்ணேன். இதில் செட் ஆனதுனால தான் பெரிய ப்ராடக்ட்ஸ்க்கே அப்கிரேட் பண்ணேன். இதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த ஸ்னேல் மியூசின் ஜெல் கிளென்சர் நான் அந்த நைட் டைமில் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் அந்த இது. இதுக்கப்புறமேட்டு அந்த 96 பவர் எசன்ஸ் இருக்குது. இதில் ஐ க்ரீம் அடிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் க்ரீம். இது ஆனால் வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு தாங்க வரும், அதுக்கு மேலே இது வராது. ஸோ நீங்கள் 1 மந்த்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல இது வந்து நமக்கு செட் ஆகுதா இல்லை செட் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணுறதா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் ஒரு மெயின் விஷயம் திருப்பி நான் சொல்ல நினைக்கிறேன், இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாய்ஸ்சரைசரும் சரி இந்த எசன்ஸும் சரி இதை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் நிறையா பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் தனித்தனியாக யூஸ் பண்ணுறத விட. ஸோ நான் எப்போவுமே மோஸ்ட்டாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது புதுசாக ஸ்கின் கேர் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இல்லைன்னா ஸ்கின் என்னடா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது நான் டைரெக்டாக போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து இதுதான். இது வந்து கண்டிப்பாக ஒரு 3 நாளே உங்களோட ஸ்கின்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுது. சூப்பரான எஃபெக்ட். அண்ட் இதை நான் வந்து கண்டிப்பாக திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து லைஃப் லாங் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஒரு பார்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பிராண்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸோ இல்லை வேறு ஏதாவது பிராண்டை பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.